குட்வில் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட 15 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. நேற்று மார்க்கெட் வந்து ஒரு குத்துமதிப்பாக 39,100 ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து படிப்படியாக சரிவை கொடுத்து 38,500 பக்கமாக வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் எடுத்து 39,000 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 38,770 பக்கமாக க்ளோஸ் ஆயிருக்கேன். சொல்லப்போனால் ஓப்பனிங்கிலேருந்து தொடர் சரிவு, அப்புறமா ஒரு சின்ன ரிக்கவரி, திருப்பியும் சரிவை கொடுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்க்கு சாதகமாக தான் மார்க்கெட் நேற்று இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். எந்த ரேஞ்சில் அப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கேப் ப்ரைஸ் ஓப்பனிங்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம்தான். 39,500-400 இந்த ரேஞ்சுக்குள்ளே கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன செய்யலான்னா 39,200 வரைக்கும் பை பண்ணலாம், 39,100 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்செலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு 5-6 ட்ரேடிங் செஷனாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இன்னும் சைடில் தான் கன்சால்டேட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. நேற்று மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த லோ கீழெலாம் வந்து க்ளோசிங்லாம் கொடுத்து உடச்சிட்டுலாம் பாசிட்டிவாக செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிறதெல்லாம் ஒரு வேறு விஷயம், வேறு வழி கிடையாது. இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸாக முன்னாடி இருந்தது இப்போ சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன லாஜிக்கின் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது. நிஃப்டி வந்து சந்தேகத்தில் மேலே போகிற மாதிரி இருக்குது, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து வாய்ப்பு கிடைச்சாலே மேலே போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். அதனால் பேங்க் நிஃப்டிக்கும் கொஞ்சம் பயங்கு பயாஸ்டாக தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லிக்கலாம். ஸோ பார்ப்போம், ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் இதெல்லாம் எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து அக்டோபர் மாதம் எக்ஸ்பயர் ஆகிற மந்த்லி கான்ட்ராக்டாக. இதில் இன்றைக்கி வந்து 39,400-500 இதெல்லாம் வந்து அட் த மணி ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங்கில் 39,600 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி கால் ஆப்ஷன் தான், ரொம்ப பெரிய அவுட் ஆஃப் மணிலாம் இல்லை. மார்க்கெட் ஏதாவது சப்போர்ட் தொடர் சமயத்தில் ஒரு 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இதை பை பண்ணலாம். கால் ஆப்ஷனை அண்டர்லைங் அசர் ஏற்றத்தை கொடுக்க கொடுக்க அந்த கால் ஆப்ஷனோட மதிப்பு ஏற்றத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 937-927 நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. நன்றி, வணக்கம்.